கார்போஹைட்ரேட் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். மாவுச்சத்து உடல் நலத்திற்கு கேடு தீங்கு விளைவிக்கும். புரோட்டீன் அண்ட் ஃபேட் குட் ஃபார் ஹெல்தி லைஃப். புரதம் கொழுப்பும் உடலுக்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு த்ரீ பர்சன் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்த பொங்கலுக்கு நிறைய பேர் வந்து பயங்கரமா சாப்பிட்டு நல்லா சீட்டிங் பண்ணிருப்பீங்க. ஸோ வெயிட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஸோ இந்த சீட்டிங்க்கு அப்புறம் நம்ம டயட்டை திருப்பி ரீஸ்டார்ட் பண்றது எப்படின்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஹெல்தியான ஒரு வெயிட் லாஸ் பண்ண நம்ம தாலி டேட்டா வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கான எல்லா வீடியோஸும், அதாவது எக்ஸ்பிளைன் வீடியோஸ், ரெசிபிஸ் வீடியோஸ், சேலஞ்ச் வீடியோஸ் எல்லாமே நம்ம சேனல்ல இருக்கு. ஸோ அந்த வீடியோஸை நம்ம சேனல்ல கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ இந்த பொங்கலுக்கு உங்களோட ஃபேமிலியோட ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஸோ அந்த என்ஜாய்மெண்ட் அப்படின்றத வந்து நிறைய ஃபுட்ஸ்ல தான் வந்து நம்ம கொண்டாடி இருப்போம். ஸோ கரும்பு சாப்பிட்டிருப்போம், ஸ்வீட் சாப்பிட்டிருப்போம், பொங்கல் செஞ்சிருப்பாங்க, சாமிக்கு படையல் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நல்ல ஹாப்பியா சாப்பிட்டு நல்ல ஃபேமிலியோட வந்து என்ஜாய் பண்ணி கொண்டாடி இருப்போம். ஸோ இப்படி நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்னா உங்களோட வெயிட்டை நீங்க செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்பவே ஃபீல் பண்ணிருப்பீங்க. இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் இல்ல, நார்மலாவே வந்து சீட்டிங் பண்ணிட்டு உங்களோட வெயிட்டை செக் பண்ணீங்க அப்படின்னா அதிகமா தான் காட்டும் அந்த ஃபுட் குவான்டிட்டினாவோ அது காட்டியிருக்கும். ஸோ நீங்க வந்து இந்த மாதிரி சீட்டிங் பண்ணி வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, திருப்பி நான் டயட்டுக்கு வந்து அப்படியே போயிடலாமா, இல்ல ஏதாச்சும் ஹெல்த் இஷ்யூஸ் வருமா, இல்ல அதுல ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுமா, என்ன பண்ணணும் ஏது அப்படின்றது நிறைய கன்ஃபியூஸ் இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கான விஷயங்களை நான் இந்த வீடியோல நான் சொல்லிக்கிட்டே வரேன். ஸோ அதை கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணாம கேர்ஃபுல்லா கேட்டு உங்களோட டயட்டை வந்து ரீஸ்டார்ட் பண்ணிக்கோங்க, கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து இப்போ நீங்க 1 மந்த் இல்ல 2 மந்த் அப்படி ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா உங்களோட டயட் ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து பாத்தீங்கன்னா கம்மியாயிருக்கும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் நாள் வந்து ஒரு 5 முட்டை சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னா இப்போ வந்து ஒரு 1 மந்த் நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இப்போ சீட்டிங் பண்ணிருக்கீங்கன்னா அதுக்கு முன்னாடி நாள் நீங்க செக் பண்ணிருந்தீங்க அப்படின்னா ஒரு 2 முட்டைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஒரு நாள் அப்படி இல்லைன்னா அதிகபட்சம் 2 நாள் சில பேர் சீட்டிங் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த சீட்டிங்க்கு அப்புறம் வந்து நீங்க வெயிட் செக் பண்றத ஃபர்ஸ்ட் ஸ்டாப் பண்ணுங்க, அது தேவையே இல்லாதது. ஸோ அது வந்து ஒரு 2 நாள் 3 நாள் அது கிளியர் ஆயிடும். ஸோ இந்த சீட்டிங் முடிஞ்சு நாங்க ஃபர்ஸ்ட் டே நான் திருப்பி ரீஸ்டார்ட் பண்றேன் என்னோட ஃபர்ஸ்ட் டேவை அப்படின்னா உங்களோட அந்த சீட்டிங்க்கு முன்னாடி இருந்த அந்த ஒரு ஃபுட் குவான்டிட்டியை நீங்க சீட்டிங்க்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால பசியை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. ஸோ உங்களோட பாடிக்கு ஏற்ற மாதிரி உங்க ஃபுட் குவான்டிட்டியும் கம்மியாயிட்டு இருந்திருக்கும், உங்களோட வெயிட் லாஸும் வந்து படிப்படியா வந்து கம்மியாயிட்டே வந்திருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு நாள் அதிகபட்சம் 2 நாள் வந்து இந்த ஒரு பொங்கல்ல நீங்க சீட்டிங் பண்ணிருக்கலாம், ஏதோ ஒரு ஃபெஸ்டிவலோ இல்ல வீட்லயே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க சீட்டிங் பண்ணிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த சீட்டிங்ல உங்களோட ஃபுட்டோட குவான்டிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கும். ஏன் அப்படின்னா நீங்க எடுத்த ஃபுட்ல இருந்து வர குளுக்கோஸ உங்க உடம்பு வந்து எனர்ஜியா யூஸ் பண்ண கத்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த ஒரு 2 நாள் இல்ல 1 நாள் வந்து இதுல இருந்து வர குளுக்கோஸ எடுத்து யூஸ் பண்ணும்போது அதுக்கேற்ற மாதிரி உங்க உடம்பு சேஞ்ச் ஆகும்போது நீங்க உடனே டயட்டுக்கு வந்து திருப்பி போகும்போது அந்த குளுக்கோஸ்ல இருந்து எனர்ஜி எடுக்கதான் உங்க உடம்பு வந்து சேஞ்ச் ஆகி மாறி இருக்கும், அதைதான் உங்க உடம்பும் வந்து எதிர்பார்க்கும். ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க திருப்பியும் பேலியோ டயட்டுக்கு போகும்போது உங்களோட ஃபுட் குவான்டிட்டி கம்மியா எடுத்தீங்க அப்படின்னா எனர்ஜி பத்தாம ரொம்ப அதிகமா பசி எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து தப்பு பண்ணுவீங்க. என்ன பண்ணுவீங்க அப்படின்னா இந்த டயட்டுக்கு முன்னாடி நீங்க என்ன குவான்டிட்டி டயட் ஃபுட் எடுத்துக்கிட்டு இருந்தீங்களோ அதே ஃபுட் குவான்டிட்டியை நீங்க சீட்டிங் பண்ணதுக்கு அப்புறமும் இதே குவான்டிட்டி தான் நம்ம எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து இந்த ஒரு தப்பு பண்ணி அதே குவான்டிட்டி எடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏன்னா உங்களோட உடம்பு வந்து கீட்டோ மோட்ல இருந்து குளுக்கோஸ் மோடுக்கு மாறி திருப்பியும் கீட்டோ மோடுக்கு மாறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதாவது ஒரு 1 or 2 days ஆகும். ஸோ இந்த ஒரு நேரத்துல வந்து நீங்க திருப்பியும் வந்து உங்க குவான்டிட்டியை கம்மி பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு எனர்ஜின்றது வந்து கண்டிப்பா பத்தாது. ஸோ அந்த இடத்துல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட டயட்டுக்கு முன்னாடி இருந்த ஃபுட் எவ்வளோ அதை எடுக்காம நீங்க ஃபர்ஸ்ட் டேல உங்களோட டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளோ குவான்டிட்டி எடுத்தீங்களோ அந்த ஃபுட் அந்த ஒரு குவான்டிட்டி நீங்க எடுக்கும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்து பேலன்சிங்கா இருக்கும். நம்ம பிளட்ல இருக்கிற சுகர் லெவலும் வந்து மெயின்டைன் ஆகும்போது நம்மளுக்கு அந்த பசின்றது கண்ட்ரோல் ஆகும். உங்களோட சீட்டிங்க்கு மறுநாள் நீங்க டயட்டை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஒரு நாள்ல இருந்து அதிகபட்சம் 3 நாள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்க டயட்டை டிராவல் பண்ணும்போது உங்களோட மீல் குவான்டிட்டியை கம்மி பண்ணிருக்கீங்க இல்ல ஒரு மீல ஸ்கிப் பண்ணிருக்கீங்க அப்படின்னா அந்த ஒரு கம்மி பண்ண விஷயங்களை பார்க்காம உங்களுக்கான 3 வேளை ஃபுட் அது டயட் ஃபுட்டா மட்டும் தான் இருக்கணும், அதாவது பேலியோ ஃபுட்டா மட்டும் தான் இருக்கணும். ஸோ அது என்ன ஃபுட்டோ அதை கரெக்டா அந்த 3 வேளையும் கரெக்டா எடுத்துருங்க. அதை கொஞ்சம் திருப்தியாவே உங்க பசி அடங்குற அளவு நல்லா திருப்தியாவே சாப்பிடுங்க. ஏன்னா நீங்க சீட்டிங் பண்ணிட்டு திருப்பி டயட்டுக்கு வரீங்க அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் டே வந்து பயங்கரமா பசிக்கும், அந்த பசியில திருப்பியும் சீட்டிங் பண்ணவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு பசியை நீங்க கண்ட்ரோல் பண்ணாம உங்களோட பேலியோ ஃபுட்ட
குவாண்டிட்டி பார்க்காம அதாவது சீட்டிங்க்கு மறுநாள் ஃபர்ஸ்ட் டே வந்து குவாண்டிட்டி எல்லாம் எதையுமே பார்க்காம உங்களோட பசினவோ அதுக்கேத்த மாதிரி நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. சோ இப்படி சாப்பிடும் போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு தேவைக்கு அதிகமாவே எனர்ஜியும் கிடைச்சிடும். சோ அப்போ வந்து நம்மளுக்கு பசி கண்ட்ரோல் ஆகும் போது நம்ம மத்த ஃபுட்ஸ பார்க்கும் போது அதை சாப்பிட்டுறணும் அப்படின்ற எண்ணம் நம்மளுக்கு வராது. அதே மாதிரி நம்மளோட பிளட்ல இருக்கிற சுகர் லெவல் வந்து கம்மி ஆகாது. சோ அப்படி கம்மி ஆகாது, அதனால நம்மளுக்கு பசியும் இருக்காது. சோ அதனால நம்ம சீட்டிங் பண்ற ஒரு நிலைமையும் நம்மளுக்கு வராது. சோ அதனாலதான் வந்து ஒரு டயட்டை ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட பசி என்னவோ அதுக்கேத்த மாதிரி நல்லா திருப்தியா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்றது. அப்போதான் உங்களால வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு அடுத்தடுத்த நாள் டிராவல் பண்ணும் போது உங்களோட மீல் குவான்டிட்டி அதுவே கம்மியாகும். சோ இப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டே அப்படின்னா ஒரு 10 நாள் ஆகும், ஆனா நீங்க ஆஃப்டர் சீட்டிங் இதை பண்றீங்க அப்படின்னா ஒரு 2 டேஸ்ல 3 டேஸ்லயே உங்களோட மீல் வந்து சீட்டிங்க்கு முன்னாடி நாள் என்ன மீல் குவான்டிட்டி இருந்ததோ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்த சீட்டிங்க்கு அப்புறம் வந்து ஒரு 3 நாள் நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களோட அந்த குவான்டிட்டிக்கு நீங்க திருப்பி போயிடுவீங்க. இந்த ஒரு சீட்டிங்ல என்ன வெயிட் இன்க்ரீஸ் ஆச்சோ அந்த ஒரு வெயிட் வந்து இந்த ஒரு 3 நாள்லயே உங்களுக்கு கம்மியாயிடும். திருப்பியும் அந்த இடத்துல இருந்து நீங்க வந்து கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிருவீங்க, திருப்பி அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போக ஆரம்பிச்சிருவீங்க. சோ சீட்டிங்க அப்புறமா டயட்டை வந்து இப்படி டிராவல் பண்ணீங்க அப்படின்னா உங்களால திருப்பியும் அந்த ஒரு சீட்டிங்க போகாம டயட்ல திருப்பி ஈஸியா வர்றதுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து பாத்தீங்கன்னா 2 கேட்டகரி இருப்பீங்க. ஒன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம சேனல பார்த்து ஃபாலோ பண்றவரா இருந்திருந்தால் உங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிருப்பீங்க, 2 மீலா எடுத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் மீல் எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ சிங்கிள் மீல் அப்படின்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா 23:1 ஃபாஸ்டிங் இருந்து சிங்கிள் மீல் ஒரு நாளைக்கு ஒரு மீல் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு இருப்பீங்க. சோ நீங்க எப்படி எல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க 2 மீல் எடுக்கிறவரா இருந்தா உங்களோட சீட்டிங்க்கு முன்னாடி எடுத்த அந்த ஒரு குவான்டிட்டி எடுக்க ட்ரை பண்ணாதீங்க. சோ அந்த சீட்டிங் டேக்கு மறுநாள் வந்து 3 மீல் எடுங்க. 2 மீல் எடுத்தாலுமே பிரச்சனை இல்ல, உங்களோட பசி என்னவோ அந்த அளவுக்கு நல்ல திருப்தியா எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களால அந்த ஒரு குளுக்கோஸ் மோட்ல இருந்த பாடியை திருப்பியும் ஃபேட் மோடுக்கு எடுத்துட்டு வர்றதுக்கு எனர்ஜி லாஸ் ஆகாம மைண்டும் மாறாம பசியும் இல்லாம உங்களால வந்து அப்படியே டயட்டை திருப்பியும் பேலட் டயட்டை கண்டினியூ பண்ண முடியும். ஸோ இந்த இடத்துல நீங்க குவான்டிட்டி கம்மி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு பயங்கரமா பசி எடுத்து நீங்க திருப்பியும் சீட்டிங்க்கு போயிடுவீங்க. ஸோ நேத்து சாப்பிட்டுட்டோம், இன்னைக்கும் ஒரு நாள் சாப்பிட்டுடலாம் அப்படின்ற ஒரு எண்ணமும் வந்துடும் உங்களுக்கு. ஸோ அது வந்து அந்த எண்ணம் வந்து உங்களுக்கு வந்து பசி எடுக்கிறதுனால தான் அந்த ஒரு மைண்ட் சேஞ்சஸ் நடக்கிறது. ஸோ அதனால அதை கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. சோ அந்த 2 மீல் அப்படின்றத 3 மீலா எடுத்தாலும் பிரச்சனை இல்ல. சோ அந்த 3 மீல்ல என்னென்ன ஐட்டம்ஸ் எல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமோ அதை வந்து கரெக்டா எடுத்துக்கோங்க. குவான்டிட்டியே பாக்காதீங்க, நல்லா திருப்தியா சாப்பிடுங்க. சோ அதை வந்து ஒரு 3 நாள் வரையும் நீங்க ட்ரை பண்ணலாம். சோ சில பேர் வந்து நான் முதல் நாளே எனக்கு திருப்தியா இருக்கு, ரெண்டாவது நாள் எனக்கு ஃபுட் குவான்டிட்டி கம்மி ஆயிடுச்சு பரவாயில்ல நான் ஸ்கிப் பண்ணிப்பேன், இல்ல குவான்டிட்டியை கம்மி பண்ணிப்பேன் அப்படின்னா தாராளமா கம்மி பண்ணிக்கோங்க. இல்ல சில பேர் வந்து எனக்கு கொஞ்சம் டயர்டாவே இருக்கு, ஏன்னா சீட்டிங் பெருசா பண்ணிருந்தா டயர்ட்னஸ் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கும், ஏன்னா எனர்ஜி பத்தாது. நம்ம டயட்டை வந்து முதல் நாள் ஸ்டார்ட் பண்றோம் பாத்தீங்களா, அந்த மாதிரி தான் இருக்கும். சோ அந்த மாதிரி இருந்தா அதிகபட்சம் 3 நாள் வரையும் போகலாம். சோ அப்படி 3 நாள் கழிச்சு நான் அதே மாதிரி இருப்பேன் அப்படின்னா வெயிட் லாஸ் இருக்காது. சோ அதனால அந்த 3 நாள் வரையும் நீங்க ஃபர்ஸ்ட் டேல இருந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து குவான்டிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா, இப்ப ஃபர்ஸ்ட் டேலயே வந்து கொஞ்சம் நிறைய சாப்பிடுறீங்க அப்படின்னா ரெண்டாவது நாள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, 3வது நாள் 1 மீல் கம்மி பண்ணிடுங்க, அதுல வந்து 2 மீல் வந்து குவான்டிட்டி நல்லாவே எடுத்துக்கோங்க, 4வது நாள் உங்களோட பழைய அந்த சீட்டிங்க்கு முன்னாடி நாள் என்ன குவான்டிட்டி வந்ததோ அந்த ஒரு குவான்டிட்டிக்கு 4வது நாள் உங்களோட 4th டேக்கு அந்த ஒரு குவான்டிட்டிக்கு போயிட்டீங்க அப்படின்னா திருப்பியும் நீங்க அந்த இடத்துல இருந்தே உங்க டயட்டை ஸ்டார்ட் பண்ற மாதிரி வந்துடும். 2 மீல் எடுக்கிறவங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்க வந்து சிங்கிள் மீல் ஃபாலோ பண்றவரா இருந்தால், அதாவது 23:1 ஃபாஸ்டிங் இருப்பாங்க வாரியர் டயட்ல, இந்த மாதிரி வந்து ஃபாலோ பண்றவரா இருந்தால் நீங்க வந்து எனக்கு 1 மீல் எடுக்கிறதே பெரிய விஷயம், நான் இந்த சீட்டிங்க அப்புறம் 1 மீல் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சீங்க அப்படின்னா ரொம்பவே கஷ்டமா இருக்கும். சோ அந்த இடத்துல நீங்க வந்து 1 நாள் 2 நாள் வந்து 2 மீல் எடுத்தா ஒன்னும் குறைஞ்சதெல்லாம் போயிட மாட்டீங்க. சோ அதனால ஏரியெல்லாம் போயிட மாட்டீங்க. சோ அதனால நீங்க அதை யோசிக்காம உங்களோட அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 3 நாளைக்குள்ள சிங்கிள் மீல் எடுக்கிறவரா இருந்தாலுமே 3 மீல் எடுக்காதீங்க, 2 மீல் எடுத்துக்கோங்க. சோ அந்த ஒரு 2 மீல எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னா குவான்டிட்டியை கொஞ்சம் நல்லாவே எடுங்க. ஸோ அந்த ஒரு மதியம் எடுக்கிற வெஜிடபிள்ஸ் அது இன்னவோ அதை வந்து நல்லா குவான்டிட்டி எடுத்துருங்க. இல்லை அதில் வேணும்னா உங்களுக்கு பசி கம்மியாக இருந்தால் அந்த வெஜிடபிள்ஸில் வேணால் குவான்டிட்டி கம்மி பண்ணிக்கிட்டு உங்களோட நான்வெஜ்ல எந்த ஒரு குவான்டிட்டியும் கம்மி பண்ணாமல் நல்லா திருப்தியாகவே எடுங்க. ஏன்னா நம்மளோட எனர்ஜியே அந்த நான்வெஜ்ல தான் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படி எடுத்துட்டு செகண்ட் டே போகும்போது சில பேரால முடியும், என்னால் வந்து சிங்கிள் மீல்க்கே போயிட முடியும் மறுநாளே அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அவங்க வந்து அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்படி முடியாத பட்சத்தில் மதியம் எடுக்கிற குவான்டிட்டியை முன்ன நாள் சாப்பிட்டதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நைட் எடுக்கிறத கம்மி பண்ணாதீங்க. எப்பவுமே நைட் எடுக்கிறத கம்மி பண்ணாதீங்க, அதாவது ஹெவி மீலான நான்வெஜ் எடுக்கிறத கம்மி பண்ணாதீங்க.
சோ இப்படி ரெண்டாவது நாள் பண்ணிட்டு மூணாவது நாள் வந்து கம்பல்சரி உங்களோட அந்த ஒரு மதியம் எடுக்கிற அந்த மீல வந்து ஸ்கிப் பண்ணிடுங்க அப்படி ஸ்கிப் பண்ணிட்டு நைட் எடுக்கிற நான்வெஜ் நார்மல் குவாண்டிட்டியை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்க சோ இப்படி ஒரு மூணு நாள் டிராவல் பண்ணிட்டு உங்களோட நாலாவது நாள் வந்து பழைய அந்த ஒரு சீட்டிங்க்கு முன்னாடி நாள் இருந்த சிங்கிள் மீல் குவாண்டிட்டி என்ன இருந்ததோ அந்த ஒரு குவாண்டிட்டிக்கு போயிடுங்க சோ அப்படி போகும்போது நம்மளுக்கு வந்து ஒரே வட்டி கம்மி பண்ணி நம்ம உடம்ப டயர்ட் பண்ணி நம்ம வீக் ஆகுறத விடையும் இந்த மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது உங்களுக்கு வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான இதுவா இருக்கும் டிராவலிங்கா இருக்கும் சோ அதனால நான் என்ன சொல்றேன்னா இந்த மாதிரி ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டயட்ல ரொம்ப கஷ்டப்பட்டு திருப்பி அந்த ஒரு நிலைக்கு போகாம படிப்படியா போற மாதிரி இருக்கும் இதுவே ஒரு ஃபாஸ்ட் தான் வெறும் மூணு நாள்ல நீங்க திருப்பி உங்களோட பழைய ஒரு ஸ்டேஜுக்கு போயிடலாம் சோ இந்த சீட்டிங் பண்ண அந்த வெயிட்டும் வந்து இந்த ஒரு மூணு நாள்லயே வந்து திருப்பியும் பழைய நிலைமைக்கு நீங்க பழைய வெயிட்டுக்கு வந்துருவீங்க சோ அதனால சிங்கிள் மீல் ஃபாலோ பண்றவங்க இப்படி பண்ணிக்கோங்க சோ அந்த மீல் அதே மீல் தான் ஆனா குவாண்டிட்டியை மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா மீலோட கவுண்டிங் மாத்திர மாதிரி இருக்கும் சோ ரெண்டு மீலோ இல்ல மூணு மீலோ அந்த மாதிரி மாத்திர மாதிரி இருக்கும் சோ இந்த மாதிரி நீங்க உங்களோட சீட்டிங் டேக்கு அப்புறம் நீங்க உங்களோட டயட்டை ரீஸ்டார்ட் பண்றதை இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் வெயிட் லாஸ்க்கு ஈஸியா போயிடலாம் அதே மாதிரி உங்களோட சீட்டிங்கை வந்து ரெண்டு நாளுக்கு ஒரு வாட்டி மூணு நாளுக்கு ஒரு வாட்டி பண்ணீங்க அப்படின்னா வெயிட் லாஸே இருக்காது சோ மாசத்துல ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் அதாவது ரெண்டு நாள் அப்படிங்கறத ரெண்டு வேலை ஒரு வேலை அப்படின்றத வச்சுக்கோங்க சோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா பெரிய சீட்டிங் இல்ல உங்களோட வெயிட் லாஸ்ல எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது சோ நாள் கவுண்டிங்ல ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் தள்ளி போகும் அவ்வளவுதானே தவிர்த்து வெயிட் லாஸ்ன்றது இல்லாமலாம் போயிடாது சோ அதனால பயப்பட வேண்டாம் ஆனா சீட்டிங்க ரெகுலரா பண்ணாதீங்க முடிஞ்ச அளவுக்கு சீட்டிங் பண்ணாம ஸ்ட்ரிக்டா இருந்தீங்க அப்படின்னா உங்களோட ரிசல்ட்டை வந்து கண்டிப்பா அச்சீவ் பண்ணிடலாம் உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வெயிட் லாஸ் பண்றதுக்கு பாலிடேட் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்ல வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா நம்ம சேனலை ரெஃபர் பண்ணிவிடுங்க சோ நம்ம சேனல்ல எல்லா விதமான டயட் வீடியோஸும் பாலியோடைட் சம்பந்தப்பட்ட எல்லா வீடியோஸும் இருக்கு சோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சோ இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பை